ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் 13ஆம் தேதியில் பிறந்த உங்களுடைய பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 13 அப்படிங்கிறது வந்து ராகுவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. எண்கணித ரீதியாக 4, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவர்களையும் நம்ம வந்து ராகுவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாக தான் சொல்லுவோம். ஆனால் இந்த பதிவை பொறுத்த அளவுக்கு ரொம்ப குறிப்பாக 13ஆம் தேதியில் பிறந்த உங்களுக்கான பிரத்யேக குணங்கள், உங்களுக்கான வாழ்க்கை சூழல்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த 13 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவ் அண்ட் எனர்ஜெட்டிக்கான ஒரு நம்பர். அது நிறைய பேர் வந்து அதற்கான புரிதல் இல்லாமல் வந்து பயப்படுவாங்க. 13ஆம் எண்ணை பற்றி பயப்படுவாங்க. அது அவசியமற்ற பயம். அது குறிப்பாக வந்து இந்த தேதிகளில் பிறந்த நீங்கள் வெரி டிட்டர்மைண்டு பர்சனாக இருப்பீங்க லைஃப்பில். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய தேதியில் வந்து இந்த எண் இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ வெளி வட்டார நண்பர்களுடைய பிறந்த தேதியில் கூட இந்த எண் இருக்கலாம், 13ங்கிறது. அதனால் இந்த பதிவை வந்து கவனமாக பார்த்துட்டு வாங்க, ஈஸியாக நீங்கள் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 13ங்கிறது உங்கள் பிறந்த தேதியாக வந்தாலே வெல் டிட்டர்மைண்டு பர்சன், அதே மாதிரி ஒரு கோல் செட்டிங், ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த லட்சிய தாகம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் உங்களுக்கு. அதற்கான ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நேச்சரும் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து எந்த இடத்துல வந்து இந்த 13ஆம் எண்காரர்கள் வந்து மிஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல எதை போய் சொல்லணுங்கிறது தெரியாமல் மிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய லட்சியத்துக்காக நீங்கள் உழைத்து கொண்டே இருப்பீர்கள். அதை செய்யக்கூடிய விதத்தில், இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த இடத்துல எதை சொல்லி எதை செய்து நம்ம காரியத்தை சாதித்து கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய அந்த டாக்டிஸ், அந்த ஒரு திறமை சாதுரியம் மட்டும் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். ஏன்னா அடிப்படையிலேயே நீங்கள் வந்து ஒரு வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்கள். எதுவாக இருந்தாலும் பட்டுன்னு போட்டு உடச்சிருவீங்க. அதான் உங்களுடைய ப்ளஸ், அதான் உங்களுடைய மைனஸ் ஆகுமே இருக்கும். என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் வழக்கமாக சொல்கிறது, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. நீங்கள் அப்படி பேசி கரெக்டாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஜெயிப்பீங்க அப்படின்னே நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், குறிப்பாக இந்த 13ஆம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அலைன்மெண்ட்டாக, ஒரு சஜஷனாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது அட்வைஸாக கூட எடுத்துக்க வேண்டாம். இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் லைஃப்பில் வந்து பாதி நீங்கள் ஜெயிச்சது மாதிரி தான். ஏன்னா உங்களுடைய வாக்கு ஸ்தானம் அது வந்து ரொம்ப ரொம்ப படபடன்னு கொட்டக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். அது மட்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப பேலன்ஸ்டாக நிறுத்தி நிதானமாக ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு நிறுத்திக்கணும். அது மாதிரி நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன்கள் அப்படிங்கிறது விரைவாக வந்து சேரும். ஏன்னா இந்த 13ஆம் தேதிகளில் பிறப்பவர்கள் வாழ்க்கையில் நிறைய சவால்களை சந்திப்பாங்க, நிறைய விமர்சனங்களையும் சந்திப்பீங்க வாழ்க்கையில். எதை தொட்டாலும் எதை செய்தாலும் அதை கிண்டல் பண்ணுறதுக்கு அல்லது அதை வந்து மட்டம் தட்டுறதுக்கு யாராச்சும் உங்கள் லைஃப்பில் சம்மந்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நிறைய விமர்சனங்களை சந்தித்து வந்து சில நேரங்களில் வந்து எதுவுமே செய்ய வேண்டாம், பேசாமல் அமைதியாக இருந்துருவோம் அப்படிங்கக்கூடிய விருத்தியான மனநிலைக்கு கூட போயிடுவீங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பாசிட்டிவான குணம் என்னென்னா, எவ்வளவு மன சோர்வுகள் வந்தாலும் அதையெல்லாம் ஒரு பக்கம் தாங்கிக்கிட்டு அந்த நேரத்தில் கவலைப்பட்டுட்டு மறுபடியும் எழுந்து ஓடக்கூடிய குதிரையாக எழுந்திரிச்சிருவீங்க. அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட. பொதுவாகவே வந்து இந்த எண், 13ஆம் எண் அப்படிங்கிறது வந்து சூரியனும் குருவும் இணைந்து உருவாகக்கூடிய தேதியாக அது இருக்குது. ஸோ நிச்சயம் வந்து அந்த எனர்ஜிங்கிறதும் இருக்கும், உங்களுடைய ஆற்றலுக்கு தகுந்த முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடிய அந்த எனர்ஜிங்கிறது இருக்கும். 3ஆம் எண்ங்கிறது குருவுடைய வழிகாட்டுதல்கள். வாழ்க்கையில் எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறீங்களோ அப்பெல்லாம் ஏதாவது ஒரு நபர் சம்மந்தப்பட்டு, சூழ்நிலைகள் சம்மந்தப்பட்டு உங்களுக்கான வழிகாட்டுதல்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். குறிப்பாக இந்த 13ஆம் தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப வந்து இயல்பிலேயே வந்து அடுத்தவர்களுக்காக உதவி செய்யணும், இந்த சமுதாயம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் எண் குறிப்பாக இந்த எண் ஆதிக்கத்தில் வருவாங்க. 13ஆம் எண் ரொம்ப ஒரு அவேர்னஸோட ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள், தேசப்பற்று மிக்கவர்கள், இவர்கள் எல்லாமே இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. நம்ம சரோஜினி நாயுடு
அவங்க வந்து இந்த தேதி ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான், 13ஆம் தேதியில் பிறந்தவங்க தான். ராகேஷ் சர்மா ரொம்ப விங் கமாண்டராக இருந்தவர் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸில், அவருடைய பிறந்த தேதியும் இந்த 13ஆம் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது தான். ஸோ இந்த எண்ணில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் நிறங்கள் அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை நீங்கள் லைஃப்பில் அவசியம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான சக்ஸஸை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள முடியும், என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். 1, 10, 19 இந்த தேதிகள், அதன் பிறகு 6, 15, 24 இந்த தேதிகளையும் நிறைய பயன்படுத்திட்டு வாங்க. உங்களுக்கு இயல்பாகவே இந்த தேதிகளில் நிறைய சக்ஸஸ்ங்கிறது கிடைக்கும். நிறங்களை பொறுத்த வரைக்கும் சில்வர் கிரேன்னு சொல்லக்கூடிய சாம்பல் நிறமோ அல்லது இளம் நீலமோ லைட் ப்ளூ வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகும். ஒயிட் கலர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து ரொம்ப உங்களுடைய லக் ஃபேக்டரை வந்து அதிகப்படுத்தும், அதிர்ஷ்டத்தை வந்து அதிகப்படுத்துவதற்கு இந்த நிறங்களுமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான அமைப்பை பற்றி நான் விலாவரிய இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு இன்னொரு ஒரு விஷயமும் நம்ம வந்து கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டலையும் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதற்கு உங்களுடைய பெயரும் பொருந்தக்கூடிய தன்மையில் இருந்தால் இந்த 13ஆம் இருக்கு நான் சொன்ன பலன்கள் வந்து ரொம்ப முழுமையாக பொருந்தும். இதில் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, எனக்கு இது வந்து சரியாக பொருந்தலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய பெயர் இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி இது ரெண்டுத்தையும் எனக்கு கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு எனக்கு நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கான பிரத்யேக பலன்களை நான் பதிவு பண்ணி நான் அனுப்புவேன். இது மாதிரி நிறைய அனுப்புகிறாங்க, பட் யாரெல்லாம் வந்து ஹெட்லைன்ஸ் டிவி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். இங்கே சில பேர் வந்து கமெண்ட்ஸில் வேற போட்டுறீங்க, கமெண்ட்ஸில் அனுப்பிச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் பார்த்துட்டு நான் அதுக்கான ஆன்சர் பண்ணி, சில பேருக்கு வந்து என்னால் கமெண்ட்ஸையும் ஃபுல்லாக பார்க்க முடியறதில்ல, பதிலும் அனுப்ப முடியறதில்ல, மிஸ் ஆகிடுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நேரடியாக எனக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பிரத்யேக பலன்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களை வந்து நான் இலவசமாகவே நான் சொல்கிறேன். இந்த 13ஆம் பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்துட்டு இருக்கும்போது இதில் இன்னொரு ஒரு விஷயமும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். நீங்கள் வந்து அடுத்தவர்களுக்கான ஒரு மோட்டிவேட்டராகவும் இருப்பீங்க, இன்ஸ்பைரராகவும் இருப்பீங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து மக்கள் வந்து உங்களை வந்து விரும்புவாங்க. நீங்கள் என்ன தான் வந்து சில இடங்களில் வந்து கமெண்ட்ஸை சந்தித்தாலும் விமர்சனங்களை சந்தித்தாலும் ரொம்ப நல்ல மனிதர்களுடைய பார்வையில் வந்து நீங்களும் வந்து ஒரு சுத்தமானவர்களாகவே தெரிவீங்க. மனசில் எதுவும் வச்சுக்காமல் பேசக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இவங்களை நம்பி நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்கலாம், நிச்சயம் ஏமாற்ற மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு இம்ப்ரெஷனை வந்து நீங்கள் கொடுப்பீங்க அடுத்தவர்களுக்கு. இயல்பாகவே அது உங்களுக்கு வந்து வரும். அது மாதிரி நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ராவல்ஸ்லலாம் வந்து நீங்கள் வந்து போகும்போது எங்கேயாச்சும் வெளியூர் பயணங்கள் போகும்போது எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத யார்கிட்டையாச்சும் ஒருத்தட்டையாச்சும் சொல்லிட்டு போங்க. ஏன்னா வந்து நிறைய விபத்துகளை சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இந்த எண்ணிற்கு உண்டு. அந்த காரணத்தினால எப்போதுமே வந்து உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் இது எல்லாருமே பொதுவாக செய்யணும். குறிப்பாக இந்த தேதியில் பிறந்தவர்கள் அது வந்து நீங்கள் வந்து ரொம்ப கான்ஷியஸாகவே செய்யணும். நீங்கள் போகிற இடத்த பற்றி எந்த இடத்துக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்கிறதையும் யார்ட்டையாச்சும் ஒருத்தட்ட சொல்லி வைங்க. உங்களுடைய அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை எப்போதுமே உங்களுடைய பர்ஸ்லையும் உங்களுடைய ட்ராவல் பேக்லையும் வச்சுருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிச்சயம் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய எண்கள் வரிசையில் நீங்களுமே இருப்பீங்க. ஏன்னா யார் ஒருத்தருக்கு டிட்டர்மினேஷனும் ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சரும் இருக்கோ, யார் ஒருத்தர் வந்து மற்றவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்களை கேட்டு சோர்வடைந்து ஓரமாக உட்காந்துடாமல் செயல்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்களோ அவர்கள் தோல்வியுற்றதாக சரித்திரமே கிடையாது. நீங்களும் வெற்றியாளர்களே. நன்றி.